திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி வேட்பாளர் ஜெரால்டு தனது வாக்கினை மிலிட்டரி லயன் சமுதாய நலக்கூடத்தில் பதிவு செய்தார். மக்களோடு மக்களாக நின்று கொண்டு சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக நின்று கொண்டு வாக்கு பதிவு செய்தார். மிகவும் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் அமைதியாகவும் அவருடைய பணிவு இருப்பதை கண்டு கூட நின்று கொண்டிருந்தவர் அனைவரும் வியப்படைந்தனர். பல்வேறு பணிகளுக்கு இடையே வேட்பாளர்கள் தங்கள் பணியை செய்வதாக இருந்தாலும் வாக்களிக்க வரும் பொழுது அவர்கள் மிகவும் பொறுமையாகவும் மக்களோடு மக்களாகவும் இருந்து வாக்களிப்பது அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது. முறையான அனுமதி அடையாள அட்டையுடன் தனது வாக்கை பதிவு செய்வதற்கான முயற்சியினை தேர்தல் அலுவலரிடம் காண்பித்து வாக்களிக்க சென்றார். பாளையங்கோட்டை சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கடந்த 25 ஆண்டுகளாக திமுக தன் கைவசம் வைத்துள்ளது. இதனை முறியடிக்கும் வகையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜெரால்டு களம் இறங்கி அதனை கைப்பற்றுவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அனைத்து சமுதாய மக்களிடமும் அனைத்து மதத்தினரிடமும் மிகுந்த அன்பு கூர்ந்து பழகக்கூடியவர். எந்தவித ஒம்புக்கும் செல்லாமல் தான் உண்டு வேலை உண்டு என்பதை கவனித்து அதற்கு ஏற்ப தன்னை உருவாக்கி மக்களிடம் நற்பெயரை சம்பாதிக்கக்கூடியவர். அவருடைய வெற்றி ஒரு விரல் புரட்சி மூலம் நடைபெறும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். பாளையங்கோட்டை இனி அண்ணா திராவிட